பாண்டியராஜன், இடுப்பளவுக்கு மழை நீர் தேங்கிய இந்த ராயப்பேட்டையில் அமைந்திருக்கும் இந்த சாலையில் ஒரு பெண்மணியை நீங்கள் மீட்ட காட்சிகளை பார்த்தோம். இவ்வளவு மழை நீர் தேங்கிய பகுதி எந்த பகுதி சொல்லுங்க? மயிலாப்பூர் திருவள்ளுவர் சிலை இருக்கக்கூடிய நிறுத்தம், அதாவது திருவள்ளுவர் சிலை என்று சொல்ல அமைந்திருக்கக்கூடிய பகுதி என்று சொல்லப்படுகிறது. மயிலாப்பூரில் குறிப்பாக ராயப்பேட்டை ஐரோடு சாலை இது, அதாவது மயிலாப்பூரில் இருந்து ராயப்பேட்டை செல்வதற்கான சாலை. இதில் அதற்கு மேலாக ஒரு மேம்பாலம் ஒன்று, போக்குவரத்து மேம்பாலம் ஒன்றும் இருக்கிறது. தற்பொழுது இந்த காரினுடைய ஓட்டுநர் மேம்பாலத்தில் ஏறாமல் பாலத்தின் பக்கவாட்டுக்கே வந்திருக்கிறார். குறிப்பாக அந்த பகுதியில் நீரோட்டம் என்பது அதிகமாக இருந்தது. ராயப்பேட்டையில் இருந்து மயிலாப்பூர் நோக்கி வரக்கூடிய அந்த மழை நீரானது சாலையில் வெள்ள நீர் போல ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நீரோட்டத்திலேயே அந்த காரானது பயணப்பட்டு வந்திருக்கிறது. அதன் பிறகாக அந்த காரில் இருந்த ஓட்டுநர் அவரது வாகனத்தை முன்னே செல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய நீர் என்பது அதிகமாக இருந்தால் காருக்குள் நீரானது புகுந்திருக்கிறது. காரில் நீர் புகுந்ததற்கு பிறகாக கார் அதில் உள்ள அனைத்து வகையான அந்த சேஃப்டி மூடானது தொடங்குவதுடன் காரினுடைய கதவுகள் லாக்கா இருக்கிறது. அதெல்லாம் வேலை செய்யாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் அவர் அந்த காரானது நீரில் மூழ்கி இருக்கும்போது அவர்களுடன் தொடர்பு கொண்டு பேச முயற்சித்தோம். ஆனால் அவர்கள் யாருமே அந்த காரை விட்டு வெளியேற மறுத்துவிட்டனர். குறிப்பாக அங்கு இரண்டு பெண்கள் இருந்தார்கள், ஒரு முதியவர், ஒரு ஆண் என்கின்ற நாலு பேர் இருந்தார்கள். ஓட்டுநர் ஒருவரும் இருந்தார். அவர்களிடம் நாம் பலமுறை அறிவுறுத்தியும் காரை விட்டு இறங்கவில்லை. இறுதியாக நமது உரிப்பதிவாளர் சென்று நீரின் அளவு உயர்ந்து கொண்டே இருக்கிறது, ராயப்பேட்டை பகுதியில் இருந்து வரக்கூடிய தண்ணீரின் அளவு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியதன் பிறகாக அந்த வண்டியினுடைய ஓட்டுநர் அவர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினார். அதன் பிறகாக அவர்கள் வெளியே வருவதற்கு ஒப்புக்கொண்டார்கள். அதன் பிறகாக தான் காரினுடைய கண்ணாடியை இறக்கப்பட்டு அவர்களை மீட்கக்கூடிய அந்த பணிகளை நாம் ஈடுபட்டோம். குறிப்பாக ஓட்டுநர் அமர்ந்திருந்த பகுதியில் தான் கண்ணாடி முழுவதுமாக இறக்க முடிந்தது. அதனால் தான் இரு அந்த பகுதியாக கடந்து வந்தவர்கள் அவர்கள்லாம் சிவசாமி சாலை மற்றும் அந்த பாலகிருஷ்ணா பகுதியில் இருந்து அப்பகுதியிலிருந்து வெளியேற முயற்சித்த அங்கே இருக்கக்கூடிய அந்த இரண்டு இளைஞர்கள் மற்றும் அப்பகுதியாக வந்த ஒருவரின ஒரு நான்கு பேர் சேர்ந்து அவர்களை மீட்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டிருந்தோம். தற்போது அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கார் என்பது அந்த தொகுசு கார் என்பது அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்ல வேண்டும் என்றால் இப்பகுதியில் உள்ள முழுமையாக அந்த பயணத்தை தடை செய்ய வேண்டும். அப்பகுதியிலே வரக்கூடிய அந்த வாகனங்கள், ஆட்டோக்கள் என அனைத்துமே இந்த சாலையை பயன்படுத்த வேண்டாம் என்கின்ற அந்த அறிவுறுத்தல்களையும் வழங்கக்கூடிய அந்த சூழல் என்பது இப்பகுதியில் உருவாகியிருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன என்றால் அம்பை சண்முகம் சாலை மற்றும் வி பி ராமன் சாலையில் இருந்து வெளியேறக்கூடிய மழைநீர் மற்றும் ராயப்பேட்டையில் இருந்து வெளியக்கூடிய மழைநீர் மற்றும் இந்த பாலாஜி நகரிலிருந்து வெளியக்கூடிய மழைநீர் அனைத்துமே அந்த மயிலாப்பூர் சாலையிலேயே செல்கிறது. நீரினுடைய அளவு என்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் மழைநீரானது செல்ல துவங்கி இருக்கிறது. குடியிருப்பு வாசிகள் ஒவ்வொருவராக தங்கள் வீடுகளுக்குள் மழைநீர் செல்வதை தொடர்ந்து அவர்கள் வெளியேற தொடங்கி இருக்கிறார்கள். இந்த பகுதி மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பகுதி. மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பி எஸ் சிவசாமி சாலை, பாலகிருஷ்ணா தெரு உள்ளிட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தற்போது வெளியேற தொடங்கி இருக்கிறார்கள். அந்த பகுதியில் தான் நீரினுடைய அளவு தெரியாமல் தொகுசுக்காரனுடைய ஓட்டுநர் ஒருவர் ஒரு குடும்பத்துடன் அந்த பகுதியிலே காரை கொண்டு செலுத்தியிருக்கிறார். அதன் பிறகாக காரில் இருக்கக்கூடிய அனைத்து கதவுகளும் திறக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது. காரினுடைய கண்ணாடிகளை இறக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது. அதன் பிறகாக அவர்கள் சிக்கி தவித்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் காரில் இருந்து இறங்க வந்த நிலையில் அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் அவர்களை தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். ஆனால் நீரின் அளவு என்பது அந்த பகுதியில் தற்போது வரை அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. காரினுடைய பேனட் வரைக்கும், அதாவது ஒரு சாதாரண ஆளுநருடைய மார்பளவு வரைக்கும் அந்த மழைநீர் என்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக ஆர்கட் சாலை என்று சொல்லக்கூடிய ராயப்பேட்டை ஐரோடு பகுதியில் இருந்து வரக்கூடிய மழைநீர், அபை சண்முகம் சாலை, டி பி ராமன் சாலை உள்ளிட்ட பகுதியில் இருந்து வரக்கூடிய மழைநீர் எல்லாம் சாலைகளிலேயே ஆறுபோல் ஓடக்கூடிய அந்த சூழல் என்பது தற்போது உருவாகி இருக்கிறது. நேற்று இரவு 9 மணிக்கு மேல் தொடர்ச்சியாக பெய்ய ஆரம்பித்த அந்த கனமழை என்பது தற்போது வரை விடாமல் பெய்து கொண்டே இருக்கிறது. இதனால்தான் சாலையில் இருக்கக்கூடிய அந்த மழைநீர் என்பது மழைநீர் வடிகால் வாயிலாக இறங்காமல் மற்ற பகுதிகள் வாயிலாக சாலைகளின் வாயிலாக தாழ்வான பகுதிகளை நோக்கி ஓட தொடங்கி இருக்கின்றன. இதன் காரணமாக ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மழைநீரினுடைய அளவு என்பது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இதன் காரணமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீரானது தற்போது செல்ல துவங்கி இருக்கிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வெளியேற தொடங்கியிருக்கிறார்கள். இந்த பகுதியில் மக்களுக்கு மீட்பு பணிகளுக்கான தேவை இருக்கிறது என்பது விதமாகவும் அங்கிருக்கக்கூடிய பகுதிவாசிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதி மயிலாப்பூர், பி எஸ் சிவசாமி சாலை மற்றும் திருவள்ளுவர் சிலை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் நீரின் அளவு என்பது 4 அடிக்கு மேலாக தற்போது உயர தொடங்கி இருக்கிறது.